வணக்கம் மாணவர்களே, சென்ற வகுப்பில் நம்ம வந்து பெரிய புராணம் வந்து கவிதை பிழை பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து திருநாட்டின் சிறப்பில் முதல் பாடலும் இரண்டாம் பாடலும் பார்த்துட்டு வந்தோம். மாவிரைத்து ஆர்ந்து வரைதரு பூ விரித்து புதுமது பொங்கிட வாவியர் பொழிநாடு வளர்ந்தர காவிரி புறநல் நீர் கால் பறந்தோங்குமல். இந்த பாடலில் வந்து காவிரி நீரானது சோழவள நாட்டிலிருந்து சிறப்புற செய்தது. அதில் வந்து எனது தண்ணீரில் மிதந்திருந்த பூக்களில் வந்து வண்டுகள் ரீங்காரமிட்டிருந்தது. அப்படி வந்து சோழவள நாடு சிறப்பாக காணப்பட்டதுங்க பார்த்தோம். இப்போ அடுத்த பாடலில் வந்து எனது நீர்நிலைகள் நிறைந்திருந்ததுனால வயல்வெளிகள் என்னதெல்லாம் இருந்தது, கலைகளாகிய வந்து கலைகளை பறிக்க வந்து யார் உழவர்களும் உழத்தியர்களும் இருந்தாங்க. அங்கே வந்து வண்டுகள் வந்து ரீங்காரமிட்டு இருந்தது. அதில் வந்து வேறு என்ன செஞ்சாங்களாம், பணியிடை பணியிலம்னா என்னது சொன்னேன், பணியிலம்னா சங்குகள்லாம் நிரம்பி காணப்பட்டன. அது வந்து இடத்தியருடைய கால்கள் வந்து இடறி காணப்பட்டன. இதனால் அவங்க வந்து வரப்பில் ஏறி நின்றார்கள் அப்படிங்கிற அந்த பாடலை பார்த்தோம். அடுத்தது மூணாவது பாடல், காடெல்லாம் களை கரும்பு காவெல்லாம் குலை கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வொரு நலமெல்லாம். இந்த நாட்டுக்கு ஈடாக வேறு எந்த நாடும் கிடையா, அந்த அளவுக்கு சோழவள நாடு சிறப்பாக காட்சியளிக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காடெல்லாம் களை கரும்பு, காடுகளெல்லாம் களைகளாகிய களைனா கரும்பு, கரும்பு தோட்டங்கள் வந்து கரும்புகள் அமைதியாக விளைந்து காணப்படுகின்றன அப்படிங்கலாம். காவெல்லாம் குலை கரும்பு, காண சோலைகள் எல்லாம் எனது பூக்கள்லாம் பூத்து காணப்படுகின்றன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குவலை, மாடுனா இங்கே மாடுனா பக்கமெல்லாம் என்னது கருங்குவலை மலர்கள்லாம் பூத்து குலுங்குகின்றன, வயலெல்லாம் நெருங்குவலை வயல்கள் எல்லாம் எனது சங்குகள் இடறி காணப்படுகின்றன அப்படிங்கிற முத்துக்கள்னு வளைந்த சங்குகளுடைய முத்துக்கள் வந்து இங்கு காணப்படுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்னம், கோடுகள்னா குளக்கரைகள் எல்லாம் எனது அன்னங்கள், அன்னம்னா அன்னப்பறவைகள் நீந்தி காணப்படுகின்றன அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம், நாடுகள்லாம் இந்த நாட்டுக்கு ஈடாக வேறு எந்த நாடு இல்லை, அப்படி நீர்நிலைகள் இருந்து காணப்படுகின்றன அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. அடுத்த பாடல் நாலாவது பாடல், அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தெழும் கன்னி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்விசை வானவில் போலுமாள். இங்கே வந்து எங்கே சொல்ல நீர்நிலைகளில் அன்னங்கள் ஆடுகின்ற காட்சியே அழகுரை எடுத்துரைக்கப்படுகிறது. அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கை, பொய்கை என்னென்ன நீர்நிலைகள், நீர்நிலைகளில் வந்து காவிரி ஆற்று நீர்நிலைகளில் வந்து அன்னம் ஆடும் அகந்துரை, அகன்ற துறைன்னா குளத்தில், குளத்தில் வந்து அன்னங்கள் ஆடுகின்றன, அன்னப்பறவைகள் ஆடுகின்றன. துண்ணும் மேதி படிய துதைந்து எழும், மேதினா எனது எருமை மாடு என்ன சொல்ல துதைந்தெழுந்து கலக்கி எழுதும் பொழுது அங்கே வந்து குளக்கரைகளில் இதெல்லாம் காணப்படுகின்றன, மாடுகள்லாம் குளித்து கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கன்னி வாழை கமுகியின் மேற்பாய்வன, இந்த வாழை மீன்கள் சொல்லுவாங்கள்ல குளத்தில் இருக்க மீன்கள்லாம் எது மாடு வந்து கலக்கும் பொழுது அதுலேருந்து துள்ளி பாய்கின்றன, அந்த பாயும் பொழுது எப்படி இருக்கிற பக்கத்தில் உள்ள கமுகு மரம் பாக்கு மரத்தின் மேல் பாய்கின்றனவா, எங்கே அப்போ வயல்வெளி இது குளக்கரைகளில் பாக்கு மரங்கள் காட்சி அளிக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மண்ணும் வான்மிசை வானவில் போலமே, மண்ணும் வான்மில இந்த காட்சியை பார்க்கும்போது வானத்தில் வந்து வானவில் தோன்றுகின்ற காட்சி போல காட்சி அளிக்கின்றன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பார்க்கலாமா, அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கில் சேர்ப்பார் பரிவர தடிந்த பண்மீன் படர்நெடும் குன்று செய்வார் சொறிவளை சொறிந்த முத்தின் சுடர் பெறும் பொறுப்பு யாப்பர் விரிமலர் கற்றை வேறி பொழிந்துளி வெறுப்பு வைப்பார். அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கி அடுக்கில் வைப்பார், சென்னர் சூடுனா என்னது நெல் அரிந்து அதை வந்து போர்க்காலத்தில் வந்து என்ன போர்க்காலம்னா என்ன சொல்லுதாங்க நெற்காலத்தில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. பரிவர தடித்த பன்மீன் படர்ந்தர குன்று வைப்பேன், மீன்கள் எல்லாம் பிடிச்சி அது குன்று போல் குவித்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதும். சுரிவலை சொறிந்த முத்தின் சுடற்பெரும் பொறுப்பெறும், முத்துக்கள்லாம் அதிகமாக காணப்படுகின்றன, அதுகளெல்லாம் எப்படின்னு மலை போல் குவிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. தேன்வடியும் விரிந்த மலர் தொகுதி மலை போல் குவிப்பு வச்சுருக்காங்க, இந்த மலர்களை விரிந்த மலர்கற்றைகளை என்ன செஞ்சாங்க குவித்து வைத்து காணப்படுகின்றன அப்படிங்கிற இந்த பாடல் முடியும். இந்த பாடலோடு முடியுது, அடுத்து அடுத்த பாடலை பொருள் சொல்லுவேன் நன்றி.